வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜி ரியாக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரோட 43 மூவியோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 43 செகண்ட்ஸ் அந்த வீடியோ. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த படத்தோட அறிவிப்பு எப்போ வர போகுது அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் பண்ணி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சூர்யா சாரோட 43 அனௌன்ஸ்மெண்ட் வந்து. அப்போவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். முதல்ல ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இப்போ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஜிவியோட மேஜிக் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவில் போகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள், பழக பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப சின்ன வீடியோங்க. ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ இது என்ன மாதிரி ஜார்னர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, 3 2 1 லெட்ஸ் கோ. சின்ன கோலம் ஓகே. ஜிவி ஓ சூர்யா சார் கண்ணுங்க வேற மாதிரி. தேர்க்க சொன்ன பிரியா விஜயவர்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பரவாயில்ல. சுதா கொங்காரா வாவட்டம் உமன் தெரியுமாங்க, அவங்க வேற மாதிரி ஃபிலிம் மேக்கர் அவங்க. புறநானூறு மேலே அதை ரிஃபீல் பண்ணவே இல்லை. படத்தோட நேமே புறநானூறு தானா இல்லை வேற எதுவும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு, பார்ப்போம் அதை அடுத்த வரதில் பேசிக்கலாம். பட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீசர் 43 செகண்டுக்கு ஒட்டா பண்ணியிருக்காங்க உண்மையிலே. அண்ட் சூர்யா சாரோட கண்ணு, இப்போ அந்த கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சூர்யரை போட்டுலாம் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார், அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க சுதா மேடம். ஸோ திருப்பி அந்த கூட்டணி இணையுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மா அண்ட் விஜயவர்மா அவங்க ரெண்டு பேரும் நடிப்பை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பேன் இண்டியாவுக்கு பக்காவான ஒரு தீனி போடணும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் சூர்யா சார் அண்ட் சூர்யா மேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மான் இருக்காங்க. அப்படி நார்த் சைடு போனீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா இருக்காங்க, அப்புறம் துல்கர் சர்மா நார்த் சைடில் செம ஃபேமஸ், சூர்யா சாரும் மோஸ்ட்லி பாப்புலர் தான். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மூணு பேரோட ஒரு இது எப்படி இருக்க போகிறது தெரியல, மூணு பேரோட நடிப்புக்கு இந்த படம் என்ன மாதிரி தீங்கி போட போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரை வச்சு இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நார்த் சைடு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் அந்த ஹிந்தி சம்மந்தமாக அது சம்மந்தமாக வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, பார்ப்போம். பட் இதை பார்க்குறப்பும் ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது, போராட்டங்கள் அப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல நடக்கிற வன்முறைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சப் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவியோட மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் ஃபுல்லாக படம் ஃபுல்லுக்காக அவருடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா சூப்பராக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா சூர்யா மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க திருநெல்வேலியில் நடிக்க ஆரம்பிச்சாங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படம் இல்லை. ஸோ இந்த படத்தில் பண்ணுறாங்க, ஸோ அவங்களும் தமிழில் ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். ஓவராலாக பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டிலில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த புறநானூர் அப்படிங்கிறத விட்டு மேலே அந்த இதோ அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணலை, அப்படியே வச்சுருக்காங்க. அது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஹைப் ஏற்றுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம் அது என்ன இருக்க போகுது. இல்லை நேமாவே இவ்வளோ இவ்வளோ தானே அப்படிங்கிறத கொஞ்ச நாள் போனாவே அவங்கள ரிவ்யூ பண்ணுவாங்க அடுத்த அப்டேட்ல. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு மேலே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை கேள்விப்பட்டோம், பார்ப்போம் என்ன அப்டேட் அடுத்தது கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்துச்சா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இவங்களோட கம்பேக் கூட்டணியில்? திருப்பியும் வந்து சுதா மேம் அண்ட் சூர்யா சார் அண்ட் ஜிவி இவங்களோட கூட்டணியில் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியன் என்ன மாதிரி ஒரு மூவி எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பொலிட்டிக்கல் மூவியாக தான் இருக்க போதுன்னு நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஏன்னா அதை பார்க்கப்போ முடியாது, ஏன்னா சூர்யா சார் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஆயுத எழுத்து அப்புறம் எம்ஜி கேட்கப்போ பொலிட்டிக்கல் மூவி. ஸோ இறங்கி அடிப்பார்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன எதுன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சுபான வீடியோ பார்க்கலாம். பாய்.